மனித நுரையீரலில் உருமாறிய டெல்டாவை விடவும் ஒமிக்ரான் வைரஸ் 70 மடங்கு வேகமாக பல்கி பெருகுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உலகம் முழுவதும் உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் குறித்த ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வரிசையில் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் மனித நுரையீரலில் ஒமிக்ரான் வைரஸ் டெல்டாவை விடவும் 70 மடங்கு வேகமாக பல்கி பெருகுகிறது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியை வழிநடத்திய ஆராய்ச்சியாளர் டாக்டர் மைக்கேல் சான்சிவாய் வைரஸ் பாதிப்பின் தீவிரம் வைரஸ் நகலெடுப்பால் மட்டும் தீர்மானிக்கப்படுவது கிடையாது என்றும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியிருக்கிறார். சமீபத்திய ஆய்வுகளில் எல்லாம் ஒமிக்ரான் வைரஸ் பயன்பாட்டில் இருக்கும் தடுப்பூசிகள் மற்றும் முந்தைய நோய் தொற்றில் இருந்து கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியில் இருந்து தப்புகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டும் சான்சிவாய் ஒமிக்ரான் உருமாற்றத்தின் ஒட்டுமொத்த அச்சுறுத்தல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கும் என எச்சரித்துள்ளார். இருப்பினும் கொரோனா வைரஸை விட ஒமிக்ரான் வைரஸ் நுரையீரலை தாக்கும் திறன் குறைவாக உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவே நோய் பாதிப்பு மற்றும் மரணங்கள் குறைவாக பதிவாவதற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் 70 மடங்கு வேகமாக பெருகுவது என்பது வைரஸ் இன்னும் 7 மடங்கு நோய் அபாயத்தை விளைவிக்கலாம் என்பதாகவே உள்ளது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். அதிகமான மக்களை வைரஸ் தொற்றும் போது தீவிர பாதிப்பையும் உயிரிழப்பையும் நேரிடச் செய்யலாம் என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் கூற்றாக உள்ளது.